வணக்கம். 12ஆம் வகுப்பு அடிப்படை இயந்திரவியல் பயிலும் மாணவர்களே, கடந்த வகுப்புகளில் முதல் பாடமான கடைசி இயந்திரம் பற்றிய அனைத்து தகவல்களையும் பார்த்தோம், படித்தோம். இப்பொழுது இரண்டாவது பாடம், துளையிடும் இயந்திரம், ட்ரில்லிங் மிஷின். கடைசி இயந்திரம் படிக்கும்போதே இந்த இயந்திரத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம், நீங்களும் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். கடைசி இயந்திரத்தில் துளையிட முடியும் என்றாலும் துளையிடுவதற்கென்றே தனியாக வடிவமைக்கப்பட்ட இயந்திரம் இந்த துளையிடும் இயந்திரம், அதாவது ட்ரில்லிங் மிஷின். இந்த துளையிடும் இயந்திரம் தொழிற்சாலைகளில் பனிப்பொருட்களில் துளையிடும் முறையை நீங்கள் இப்பொழுது அறிந்து கொள்ள உள்ளீர்கள். துளையிடுதல் சார்ந்த பிற இயந்திர பணிகளை செய்யும் முறையையும் அவைகள் பயன்படுத்தப்படும் பல்வேறு இயந்திர பாகங்களை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள உள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் படத்தில் பார்ப்பது துளையிடும் இயந்திரம். இந்த துளையிடும் இயந்திரத்தை கொண்டு நாம் நமக்கு தேவையான பனிப்பொருட்களில் தேவையான அளவிற்கு, தேவையான விட்டத்திற்கு துளையிடுவதற்கு பயன்படும் இந்த இயந்திரம் தனியாக வடிவமைக்கப்பட்டது. ஏற்கனவே நான் சொன்னது போல துளையிடுவதற்கென்றே தனியாக வடிவமைக்கப்பட்ட இயந்திரம் இந்த துளையிடும் இயந்திரம், ட்ரில்லிங் மிஷின் என்று சொல்கிறோம் ஆங்கிலத்தில். தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் பல்வேறு இயந்திரங்களில் துளையிடும் இயந்திரம் ஒரு முக்கியமான இயந்திரம். பொறியியல் துறையில் தேவையான உலோக பனிப்பொருட்கள், உலோகம்னா தெரியும் உங்களுக்கு, மரம் தவிர மற்ற உலோகப் பொருட்கள், பனிப்பொருட்களில் தேவையான விட்டம் மற்றும் ஆழத்திற்கு வட்டமாக துளையிடுவதற்கு பயன்படும் இயந்திரம் இந்த துளையிடும் இயந்திரம். மின்சாரத்தால் இயங்கும் துளையிடும் இயந்திரத்தை ஆர்தர் ஜேம்ஸ் அர்னாட் மற்றும் வில்லியம் பிளாஞ்ச் பிரைன் என்பவர்கள் 1889 உருவாக்கினார்கள். அவர்கள் ஆஸ்திரேலிய நாட்டில் உள்ள மெல்போர்ன் நகரத்தை சேர்ந்தவர்கள். இந்த துளையிடும் இயந்திரம் எப்படி இதில் துளையிடுறது, அந்த துளையிடும் முறை எப்படி அப்படின்றத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதாவது மெத்தட் ஆஃப் ட்ரில்லிங். துளையிடும் இயந்திரத்தில் இப்போ நீங்கள் அந்த படத்தில் பார்க்குறீங்க பாருங்க, கைப்பிடி மூலமாக அதை சுழற்றும் போது சுழன்று கொன்றே ஒரு சுழற்சி கீழே இறங்கும். அந்த சுழற்சியில் துளையிடும் அலகு, அதாவது துளையிடுவதற்கென்றே உள்ள ஒரு வெட்டுளி அது, அது துளையிடும் அலகு பொருத்தப்பட வேண்டும். அதை பொருத்திய பின்பு பனிமேடை மேலே, பனிமேடையில் பனிப்பொருளை சரியான நிலையில் இறுக்கமாக பிடிக்கணும். இறுக்கமாக பிடிக்கிறதுக்கு வயசு, இந்த பிடிமான பொருட்கள் அதெல்லாம் வச்சு பிடிக்கணும். பனிப்பொருளை பிடிச்சிட்டு நாம் எந்தெந்த பனிப்பொருளை எந்த இடத்துல துளையிடணுமோ அதில் ஏற்கனவே நம்ம புள்ளி குத்தி வச்சுருப்போம், அதாவது சென்டர் பஞ்ச் மூலமாக புள்ளி குத்தி வச்சுருப்போம். அந்த புள்ளி குத்தி இடத்துல துளையிடும் அலையின் மையப்பகுதியை வைத்து அழுத்தி, அந்த துளையிடும் அலையின் படியும்படி வைத்து சுழற்சிக்கு அழுத்தம் கொடுத்தால் அந்த சுழற்சி சுழன்று கொண்டே பனிப்பொருளை துளையிட்டு கொண்டு கீழே செல்லும். நமக்கு தேவையான ஆழம் வரைக்கும் துளையிடலாம். இப்போது அந்த மாதிரி துளையிடும்போது ஒவ்வொரு பனிப்பொருளுக்கும் ஒவ்வொரு கடினத்தன்மை இருக்கும். அந்த கடினத்தன்மைக்கு தகுந்த மாதிரி அந்த துளையிடும் வேகத்தை நாம் அதிகரிக்கும், கூட்டணும் அல்லது குறைக்கணும். இப்போது துளையிடும் இயந்திரத்தின் அமைப்பை பார்க்கலாம். இப்போ துளையிடும் இயந்திரத்தை பார்த்ததால் பார்க்குறீங்க, அந்த துளையிடும் இயந்திரம் வந்து அடியில் இருக்கிறது வந்து அடிப்பாகம். அந்த அடிப்பாகம் வந்து வார்ப்பிரும்பால் செய்யப்பட்டது. அது வந்து இந்த இயந்திரம் முழுவதும் தரையில் தாங்குதள போல்ட்டில் போல்ட் மூலம் நெட்டு மூலமாக தரையில் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த அடிப்பாகத்தின் மேலே செங்குத்த ஒரு பாகம் தெரியுது பாருங்கள், சில்வர் கலரில், அதே பாகம் தான். இது தூண் பாகம் எனப்படும். இந்த தூண் பாகம் துல்லியமாக இயந்திர பணி செய்யப்பட்டு அதில் பனிமேடை மேலும் கீழும் நகரும்படி அமைக்கப்பட்டிருக்கும். மேலே ஒரு கைப்பிடி இருக்கா, அந்த கைப்பிடி பக்கத்தில் ஒரு பலகை மாதிரி இருக்கு பாருங்கள், தட்டு, அதுதான் பனிமேடை. இந்த பனிமேடை மேலும் கீழும் நகரும்படி அமைக்கப்பட்டிருக்கும். தூண்பாகத்தின் மேல் பகுதியில் தலைப்பகுதியில் மின் மோட்டார் இருக்கும், அந்த சுழற்சி இயக்கக்கூடிய இயந்திர நுட்பங்கள் இருக்கும். இப்போ அடிப்பாகம், தூண்பாகம், பனிமேடை, தலைப்பகுதி, மின் மோட்டார், இதுதான் இந்த துளையிடும் இயந்திரத்தினுடைய அமைப்பு. இந்த துளையிடும் இயந்திரத்தில் பல்வேறு வகைகள் இருக்குது. எந்த ஒரு பொருளை எடுத்துக்கினாலும் அதனுடைய வகைகள் நிறைய இருக்கும். அதே மாதிரி இயந்திரத்தில் நம்ம கடைசி இயந்திரத்தை பார்த்தோம், அதில் பல வகைகள் பார்த்தோம், அதில் செய்யக்கூடிய பல்வேறு வேலைகளை பார்த்தோம், அந்த இயந்திரத்தில் என்னென்ன பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்றதையும் பார்த்தோம். அதே போல் இந்த துளையிடும் இயந்திரத்தில் பல வகைகள் உள்ளது, அதில் வரிசையாக பார்ப்போம் ஒவ்வொன்றா. முதல்ல கையில் ஏந்தி துளையிடும் இயந்திரம், என்னது கையில் ஏந்தி, கையில்னா ஹேண்ட் ட்ரில்லிங் மிஷின், கையில் தூக்கின்னு போயிட்டு எங்கனாலும் துளை போடலாம். அதாவது ஒரு துளையிடும் இயந்திரத்தில் வைத்து பிடிக்க முடியாத பனிப்பொருட்களை அந்த பனிப்பொருள் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு, அதாவது கட்டிடம், பெரிய டவரு, இந்த பஸ்ஸு லாரி
பெரிய பெரிய கட்டுமான பணியிடங்கள் இந்த மாதிரி இடங்கள்லாம் கொண்டு போயிட்டு அந்த கையிலே இந்த ட்ரில்லிங் மிஷினை வச்சு துளை போடலாம். அடுத்து மேடையில் அமைந்த துளையிடும் இயந்திரம், இதை வந்து நுணுக்க துளையிடும் இயந்திரம் என்று சொல்லலாம். ஆங்கிலத்தில் பெஞ்ச் ட்ரில்லிங் மிஷின் அல்லது சென்சிட்டிவ் ட்ரில்லிங் மிஷின் என்று சொல்வார்கள். அடுத்த வகைன்னு பார்த்தா நிமிர்ந்த தூண் வகை துளையிடும் இயந்திரம், இதுக்கு பேர் அப்ரைட் ட்ரில்லிங் மிஷின். அடுத்து முகப்பு தூண் வகை, அதில் முகப்பு தூண் வகை உருளை வடிப்பு அமைப்பு கொண்ட தூண் வகை, இதில் அதில் இரண்டு வகை. அடுத்ததாக முக்கியமான இயந்திரம் இது, ஆரம் வழி நகரம் துளையிடம் இயந்திரம். ஆரம் வழி நகரம் துளையிடம் இயந்திரம், அதாவது ரேடியல் ட்ரில்லிங் மிஷின். அதுலேயே சாதாரண ஆரம் வழி நகரம் துளையிடம் இயந்திரம் இருக்குது, அனைத்திற்கும் ஏற்ற ஆரம் வழி நகரம் துளையிடம் இயந்திரம் இருக்குது, ரெண்டு வகை இருக்குது. அடுத்ததாக கூட்டு துளையிடம் இயந்திரம், கூட்டு துளையிடம் இயந்திரம்னா கேங் ட்ரில்லிங் மிஷின், ஒரே சமயத்தில் பல துளைகள் போடலாம், அது வேறு கூட்டு துளையிடம் இயந்திரம். அடுத்து பல சுழற்சி துளையிடம் இயந்திரம், மல்டி ஸ்பிண்டில் ட்ரில்லிங் மிஷின், என்ன சொல்லுங்கள், மல்டி ஸ்பிண்டில் ட்ரில்லிங் மிஷின். அடுத்ததாக அதிக ஆழம் துளையிடும் இயந்திரம், டீப் ஹோல் ட்ரில்லிங் மிஷின். இதில் வந்து ரெண்டு வகை இருக்குது, கிடைமட்ட சுழற்சி வகை, செங்குத்து சுழற்சி வகை. அடுத்ததாக கடைசியாக தானியங்கி துளையிடும் இயந்திரம், ஆட்டோமேட்டிக் ட்ரில்லிங் மிஷின். இதில் முதல் வகை பார்த்தோம் இல்லையா, கையில் ஏந்தி துளையிடும் இயந்திரம், இந்த படத்தில் பார்க்குறீங்க. வீட்டிலெல்லாம் அந்த எலக்ட்ரீஷியன், பிளம்பர் இவங்கெல்லாம் வச்சு வீட்டில் வேலை செய்யும்போது இந்த இயந்திரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து கையில் தூக்கின்னு போயிட்டு தேவையான இடங்களில், நமக்கு தேவையான இடங்களில் துளை போடக்கூடிய ஒரு மிகச்சிறிய இயந்திரம். இதுக்கு பேர் கையிலேந்தி துளையிடம் இயந்திரம் என்று பெயர். இது அளவில் சிறியது, தேவையான இடங்களுக்கு கையில் எடுத்துன்னு போய் துளை போடலாம், அதுக்கு பயன்படக்கூடிய இயந்திரம் பேர் தான் இந்த கையிலேந்தி துளையிடம் இயந்திரம். இந்த கையிலேந்தி துளையிடம் இயந்திரத்தை கொண்டு 12 மில்லிமீட்டர் முதல் 18 மில்லிமீட்டர் வரை வெட்டமுடைய துளைகளை ஏற்படுத்தலாம். இந்த கையிலேந்தி துளையிடம் இயந்திரம் தான் துளையிடும் இயந்திரங்களில் மிக சிறிய இயந்திரம். அடுத்ததாக மேடை வகை துளையிடும் இயந்திரம், அதாவது பெஞ்ச் ட்ரில்லிங் மிஷின். இந்த பெஞ்ச் ட்ரில்லிங் மிஷின் வந்து மேடை மீதோ அல்லது ஒரு காங்கிரீட் தளம் மீதோ மேலே நிற்க வச்சுருப்பாங்க. 3 அடியிலிருந்து 2 அடியிலிருந்து 3 அடி 4 அடி வரை உயரமாக இருக்கும். இந்த மேடையில் அமைந்த துளையிடும் இயந்திரமானது சிறிய பனிப்பொருட்களில், சின்ன சின்ன பனிப்பொருட்களில் 1.5 மில்லிமீட்டர் முதல் 15.5 மில்லிமீட்டர் வரை விட்டம் உள்ள துளைகளை இதில் போடலாம். அதிக வேகத்தில் இது சுழற்றி இயங்கக்கூடியது, அதனுடைய சுழற்சி வந்து மிக அதிக வேகத்தில் இயங்கும். இதில் பக்கத்தில் வந்து கலர்ஃபுல்லாக ஒரு படம் பார்க்குறீங்க, அதுதான் துளையிடும் இயந்திரம். அதுக்கு பக்கத்துலேயே லைன் டயக்ராம் ஒன்று போட்டிருக்கிறோம். நீங்கள் வந்து தேர்வின் போது இந்த துளையிடும் இயந்திரத்தை பற்றி கேள்வி வினாக்கள் கேட்கும்போது படம் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த நேர்கோட்டு வரைபடத்தை வரையணும். அந்த நேர்கோட்டு வரைபடத்தை பார்க்குறீங்க, மேடையில் அமைந்த துளையிடும் இயந்திரம், அடியில் இருக்குது அம்புக்குறி போட்டிருக்கு பாருங்கள், அது அடிப்பாகம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறான், அடிப்பாகம் எந்த உலோகத்தால் ஆனது, வார்பிரும்பாலானது. அது வார்பிரும்பாலானது, வார்பிரும்பை ஏன் இயந்திரங்களுக்கு அடிப்பாகமாக பயன்படுத்துகிறோம், இது அதிக கடினத்தன்மை கொண்டது, அதிக எடையை தாங்கக்கூடியது, அதனால் நம்ம என்ன வார்பிரும்பை பயன்படுத்துகிறோம். இந்த அடிப்பாகத்துக்கு மேலே நேராக ஒரு கோடு இருக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் தூண்பாகம். இந்த தூண்பாகம் வந்து துல்லியமாக பொறிப்பணி செய்யப்பட்ட நீண்ட தூண் வடிவ ஒரு பாகம். அந்த தூண்பாகத்தின் வழியாக பனிமேடை, நமக்கு தேவையான உயரத்தில் பனிப்பொருளின் அளவுக்கு தகுந்த மாதிரி மேலே கீழே ஏற்றி இறக்கி வச்சுக்கலாம். இதுதான் பனிமேடை, தூண்பாகத்தின் வழியாக கீழே இருந்து மேலே வரைக்கும் போகும். அது தூண்பாகத்தின் மேல் பக்கத்தில் மின் மோட்டார் ஒன்று இருக்கும், அந்த மின் மோட்டார் தான் துளையிடும் இயந்திரத்தில் உள்ள சுழற்றிக்கு சுழலும் விசையை கொடுப்பதற்கு அந்த மின் மோட்டார் பயன்படுது. மின் மோட்டாருக்கு மேலே அடுக்கு கூம்பு கப்பி, அதே மாதிரி சுழற்சிக்கு மேலே ஒரு அடுக்கு கூம்பு கப்பி. இந்த அடுக்கு கூம்பு கப்பி வழியாக வி வடிவ பட்டை அல்லது தட்ட வடிவ பட்டை இவற்றை பயன்படுத்தி சுழலும் விசை கடத்தப்படுகிறது. எங்கேருந்து கடத்தப்படுது, மின் மோட்டார்லேருந்து சுழற்சிக்கு. மின் மோட்டார் சுழலும் போது சுழற்றி சுழலும், அப்படி சுழலும் போது அந்த சுழற்சியின் அடிப்பகுதியில் என்ன வச்சுருக்கிறான், துளையிடும் அலகு. அந்த துளையிடும் அலகு சேர்ந்து சுழலும், அப்படி சுழலும் போது அதில் இருக்கிற கைப்பிடியை வைத்து அழுத்தினால் சுழற்றி சுழன்று கொண்டே கீழே இறங்கும். அப்படி இறங்கும்போது பனிப்பொருள் நமக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல தேவையான அளவுக்கு விட்டத்துக்கும் ஆழத்திற்கும் துளையிட்டு கொள்ள முடியும்.
புரியுதா? தொலையடு மேந்திரத்தினுடைய மேடையில் அமைந்த தொலையடு மேந்திரத்தினுடைய அமைப்பையும் அதனுடைய பாகங்களையும் இப்போது பார்த்தோம். இதில் முக்கிய பாகங்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன், அடிப்பாகம், தூண்பாகம், மின் மோட்டார், சுழற்றி, தலைப்பாகம், இந்த பாகங்கள். இந்த சுழற்சியை இயக்கும் இயந்திரநுட்பம் இந்த தலைப்பாகத்துக்குள்ளவே இருக்குது. சுழற்சியை இயக்கும் இயந்திரநுட்பம் தலைப்பாக மேல் பகுதியில் இருக்க தலைப்பாகத்திலே இருக்குது. அடுத்ததாக நிமிர்ந்த தூண் வகை தொலையிடும் இயந்திரம். அதாவது ஃபஸ்ட்டில் கையிலேந்தி தொலையிடும் இயந்திரம் பார்த்தோம், அது சிறிய வகை வேலைகளுக்கு ஏற்றது. அடுத்து மேடை வகை தொலையிடும் இயந்திரம், மேடை மேலே வச்சு சின்னதுலேருந்து கொஞ்சம் மிகப்பெரிய பணிப்பொருட்கள் அதில் வச்சு செய்யலாம். அடுத்து நிமிர்ந்த தூண் வகை தொலையிடும் இயந்திரம் என்பது அப்ரைட் ட்ரில்லிங் மிஷின். அது அப்ரைட் ட்ரில்லிங் மிஷின். அப்ரைட் ட்ரில்லிங் மிஷின்னா தரையிலிருந்து தரையில் நிற்கும் வகை. தரையில் அடிபாகம் இருக்கும், தரையிலிருந்து தூண்பாகம் இருக்கும். அந்த தூண்பாகத்தில் வந்து பற்கள் வெட்டப்பட்டிருக்கும். அந்த பற்களின் வழியாக பனிமேடை மேலும் கீழும் ஏறி இறங்கும். எல்லா இயந்திரங்களையும் போலவே இதுக்கும் அடிபாகம் வார்ப்பிரும்பாலானது. வார்ப்பிரும்பின் மேலே தூண்பாகம், தூண்பாகத்தின் கீழே வழியாக பனிமேடை மேலும் கீழும் ஏறி இறங்கும். பனிமேடை மேலே மீது பனிப்புல வைப்போம். மேல் பகுதியில் மேடை வகை இயந்திரத்தைப் போலவே மின் மோட்டாரும் சுழற்றியை தாங்கும் தலைப்பாகமும் இருக்கும். சுழற்றி, தொலையிடும் அலகு. இதில் நிமிர்ந்த தூண் வகை தொலையிடும் இயந்திரத்தில் நடுத்தரமான பனிப்பொருட்கள், நடுத்தரமான பனிப்பொருட்கள்னா என்ன, சின்னதும் இருக்காது, ரொம்ப பெருசும் இருக்காது, மீடியம் சைஸ் பனிப்பொருட்கள். இதில் வந்து 50 மில்லிமீட்டர் விட்டம் வரை உள்ள துளைகளை இதில் போடலாம். அதற்கேற்றவாறு இதனுடைய உறுதித்தன்மை இயந்திரம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கும். இதில் இந்த இயந்திரத்தில் தூண் வகை வந்து ரெண்டு வகையான தூண் வகை பயன்படுத்துவாங்க. ஒன்று உருளை வடிவம் தூண் கொண்ட துளையிடும் இயந்திரம், அந்த தூண் வந்து உருளை வடிவமாக இருக்கும். ஒன்றத்தில் இன்னொன்று செவ்வக முகப்பு தூண், செவ்வக வடிவில் அந்த தூண் பாகம் இருக்கும். இந்த மாதிரி இரண்டு வகையானதாக ரவுண்ட் காலம் செக்ஷன் சொல்லுவாங்க, பாக்ஸ் காலம் செக்ஷன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இதுதான் நிமிர்ந்த தூண் வகை தொலையிடும் இயந்திரம். இப்போ என்னென்ன இயந்திரம் பார்த்தோம்? கையில் ஏந்தி தொலையிடும் இயந்திரம் பார்த்தோம், மேடை வகை தொலையிடும் இயந்திரம் பார்த்தோம், நிமிர்ந்த தூண் வகை தொலையிடும் இயந்திரம் பார்த்தோம். அடுத்ததா ஆரம் வழி நகரம் தொலையிடும் இயந்திரம். என்னது ஆரம் வழி நகரம் தொலையிடும் இயந்திரம்? அதாவது ரேடியல் ட்ரில்லிங் மிஷின். இந்த ஆரம் வழி தொலையிடும் இயந்திரம் என்பது நடுத்தர மற்றும் பெரிய கனமான பனிப்பொருட்களில் தொலை மற்றும் தொலைக்குள்ள மறைகளை ஏற்படுத்த ஏற்ற இயந்திரமாகும். இது வந்து சாதாரண சின்ன தொழிற்சாலைகள்லாம் இதில் பயன்படுத்த மாட்டாங்க, மிகப்பெரிய கனரக தொழிற்சாலைகளில், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் இதை பயன்படுத்துவாங்க. இதில் 50 மில்லிமீட்டருக்கு மேலே இருக்கிற விட்டமுள்ள துளைகள் எல்லாம் போடலாம். இவ்வளோ சைஸ்னா சொன்னாங்க 50 மில்லிமீட்டருக்கு மேலே. இந்த ஆரம் வழி நகரம் தொலைடு மீதத்தினுடைய அமைப்பு இப்போ படத்தில் பார்க்குறீங்க. இதில் வந்து மற்ற இயந்திரங்களை காட்டிலும் இது வந்து மிகப்பெரிய இயந்திரம். 5 அடியிலிருந்து 6 அடி 7 அடி உயரம் கூட இருக்கும். அதனுடைய இயந்திரத்தினுடைய அளவை பொறுத்து, வைத்துக்குள்ள இடத்தை பொறுத்து மிகப்பெரிய அந்த தொழிற்சாலைகளில் இது பயன்படுத்துவாங்க. இந்த இயந்திரம் இதே மற்ற இயந்திரங்களைப் போலவே இதற்கும் அடிப்பாகம் உண்டு, தூண்பாகம் உண்டு, பனிமேடை உண்டு. ஆனால் மற்ற இயந்திரங்களைப் போல அல்லாமல் பனிமேடை வந்து தனியாக இருக்கும். இதில் ஏற்கனவே பார்த்த மேடை வகையிலையும் நிமிர்ந்த தூண் வகையிலையும் தூண்பாகத்தில் மேலே கீழே ஏறி இறங்கும், எது பனிமேடை. ஆனால் இந்த இயந்திரத்தில் அடிபாகத்தின் மீது தனியாக வைக்கப்பட்டிருக்கும், எது பனிமேடை. இந்த தூண்பாகம் வந்து உருளை வடிவமாக இருக்கும். இந்த உருளை வடிவ தூண்பாகத்தில் ஆரக்கை என்ற பாகம், ஆரம்னு எப்படி அதுக்கு பேர் வந்தது வந்து நாமளே நிற்கணும் வச்சுங்க. நான் தான் தூண்பாகம், இது வந்து கை, இது வந்து ஆரம். இப்படி ரவுண்டாக சுற்றணுன்னா அது விட்டம். புரியுதா? இந்த ஆரத்தின் வழியாக சுழற்றி நகரும், அதுக்கு பேர் தான் ஆரம் வழி நகரம் தொலையிடும் இயந்திரம். ஆரம்னா ஒரு சைடில் தூண் மாதிரி கை மாதிரி இருக்கும், அந்த ஆரத்தின் வழியாக சுழற்றினுடைய தலைப்பாகம் முன்னும் பின்னும் நகர்ந்து நமக்கு தேவையான இடத்துல போயிட்டு தொலையிடும். ஆரக்கையின் பேர் அதுக்கு ரேடியல் ஆம். என்னது ரேடியல் ஆம்? இந்த ரேடியல் ஆம்ல இரண்டு வழித்தடங்கள் இருக்கும். அந்த வழித்தடங்கள் வழியாக சுழற்றி, சுழற்றினுடைய தலைப்பாகம்
அந்த சுழற்சி இயக்கும் மின்மோட்டார் இவரை மூன்றும் பொருத்தப்பட்டிருக்கும். பனிப்பொருள் இதில் வந்து மிகப்பெரிய பனிப்பொருளை வச்சு துளையிடலாம். பெரும்பாலும் நாம் என்ன பண்ணுவோம், மற்ற இயந்திரங்களில் அந்த சுழற்சி ஒரே இடத்துல இருக்கும், பனிப்பொருளை தேவையான இடத்துக்கு பனிப்பொருளை நகர்த்தி துளை போடுவோம். ஆனால் இதில் சுழற்சியை தேவையான இடத்துக்கு நகர்த்தின்னு போகலாம். எந்த பனிப்பொருளில் இப்போ பெரிய பனிப்பொருளாக இருந்தால் எந்தெந்த இடத்துல துளை போடணுமோ அந்த இடத்துக்கெல்லாம் நகர்த்தி துளை போடலாம். இந்த ஆரம் வழி நகரும் சுழற்சியானது ஆரம் வழி மட்டும் நகராது, மேலும் கீழும் ஏறி இறங்கும், 360 டிகிரிங்க சுத்தம் தேவையான இடத்துல கொண்டு போய் துளையிடலாம். பனிமேடை மேலே வைக்க முடியாத பனிப்பொருட்களை தரையிலே கூட பெருசாக வச்சுட்டு இந்த ஆரக்கையை கொண்டு போய் அங்கே வச்சு துளற்றி வைத்து துளையிடலாம். இவ்வாறு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இயந்திரம் இது ஆரம் வழி நகரம் துளையிடும் இயந்திரம். அடுத்ததா கூட்டு துளையிடும் இயந்திரம், அதாவது கேங் ட்ரில்லிங் மிஷின். கூட்டுன்னா என்ன, அதாவது ஒரு பல பொருட்கள் ஒன்று சேர்ந்த இடத்துல கூட்டுன்னு சொல்லுவோம். அதே போல் பல சுழற்சிகள் ஒரே நேரத்தில் சேர்ந்து துளை போடுறது அந்த இயந்திரத்துக்கு பேர் தான் கூட்டு துளையிடும் இயந்திரம். அதாவது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட மேடையில் அமைந்த துளையிடும் இயந்திரங்கள் ஒரே வரிசை நிறுத்தப்பட்டிருக்கும். பொதுவான ஒரு நீண்ட பனிமேடை இருக்கும், ஒவ்வொரு சுழற்சிக்கும் தனித்தனி மின்மோட்டார். இப்போ படத்தில் பார்க்குறீங்க பாருங்கள், அடிபாகம் ஒன்று, பனிமேடை எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு பனிமேடை, தனித்தனி சுழற்சி, தனித்தனி மின்மோட்டார். அந்த சுழற்சியில் இருக்கக்கூடிய மின்மோட்டார்கள் தனித்தனியாக இருக்கும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் பீச்சர், சிறப்பு அம்சம்னு சொன்னால், இப்போது ஒரே பனிப்பொருள் அதில் வந்து முதல்ல துளை போடுறோம், துளைக்குள்ள த்ரெட்டு போடுறோன்னு வச்சுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல துளை போடுவோம், அடுத்து அந்த துளை போட்ட பொருளெல்லாம் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு அதுக்குள்ளே மறையிடுவோம். ஆனால் இந்த இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் 4 மிஷின் ஒன்றா வச்சுருப்பாங்க ஒரே இடத்துல, ஒரே பனிமேடை. முதல்ல துளை போடும், துளை போட்டோன்னா அதை தூக்கி அடுத்த இயந்திரத்தில் பக்கத்துலேயே மறையிடுவோம், மறையை வந்து கிளியர் பண்ணுவோம். அப்படியே ஒரே மேடையில் ஒரே பொருளில் பல்வேறு வகையான துளையிடும் செயல்களை செய்யலாம். அதுக்கு இந்த கூட்டு துளையிடும் இயந்திரம் பயன்படுது. இப்போ முதல்ல சொல்கிறேன் கேளுங்க, இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட மேடையில் அமைந்த துளையிடும் இயந்திரங்கள் ஒரே வரிசையாக நிறுத்தப்பட்டு பொதுவான ஒரு நீண்ட பனிமேடையை கொண்டிருந்தால் அதுக்கு பேர் கூட்டு துளையிடும் இயந்திரம் என்று பெயர். என்ன கூட்டு, என்ன இயந்திரம், கூட்டு துளையிடும் இயந்திரம். ஒவ்வொரு சுழற்சிக்கும் சுழலும் விசை தனித்தனி மின்மோட்டார் மூலமாக கொடுக்கப்படும். ஒவ்வொரு சுழற்சியிலையும் ஒவ்வொரு மின்மோட்டர் இருக்குது பாருங்கள், அந்த ஒவ்வொரு மின்மோட்டார்லேயும் ஒவ்வொரு சுழற்சி, ஒவ்வொரு சுழற்சியிலும் ஒவ்வொரு விதமான வேலை செய்யலாம். அதிக எண்ணிக்கையில் ஒரே மாதிரியான பனிப்பொருள், இப்போ ஏராளமான பனிப்பொருள் இருக்கும், ஆனால் அந்த ஒரே பனிப்பொருளில் பல்வேறு வேலைகள் செய்யக்கூடிய சூழ்நிலை, அந்த மாதிரி நேரத்தில் இந்த இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டும். அதிக எண்ணிக்கையில் ஒரே மாதிரியான பனிப்பொருளில் துளையிடுதல், துளை சுரண்டுதல், துளையின் முனையை பெருக்குதல் மற்றும் மறையிடுதல் போன்ற வேலைகளை அடுத்தடுத்த இயந்திரங்களில் பக்கம் பக்கமே இருக்கிறதுனால ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம். நேரம் குறையும், உற்பத்தி அதிகமாகும். இதுக்கு தேவையான இயந்திரம் எதுன்னு பார்த்தா இந்த கூட்டு துளையிடும் இயந்திரம். வேலைக்கு தகுந்தாற்போல் என்னென்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலைக்கு தகுந்தாற்போல் ஒவ்வொரு சுழற்சியிலும் ஒவ்வொரு வெட்டுவெளிகளை சரியாக வரிசையில் பொருத்தி வேலை செய்யலாம். இதுதான் இந்த கூட்டு துளையிடும் இயந்திரத்தினுடைய சிறப்பு. அடுத்ததாக பல சுழற்சி துளையிடும் இயந்திரம். பல சுழற்சின்னா மல்டி ஸ்பிண்டில் ட்ரில்லிங் மிஷின், அதாவது ஒரே மின்மோட்டார் இருக்கும், பல சுழற்சிகள் இருக்கும், ஒன்றுக்கு மேற்பட்ட சுழற்சிகள் கொண்ட துளையிடும் இயந்திரம். முன்ன பார்த்தது வந்து ஒரே பனிமேடை, தனித்தனி சுழற்சி, தனித்தனி மின்மோட்டார், அதுக்கு பேர் கூட்டு துளையிடும் இயந்திரம். இப்போ பார்க்குறது பல சுழற்சி துளையிடும் இயந்திரம். பல சுழற்சி துளையிடும் இயந்திரம் என்று சொல்லும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட சுழற்சிகள் அந்த இயந்திரத்தில் இருக்கும். இந்த பல சுழற்சி துளையிடும் இயந்திரம் என்பது எல்லா சுழற்சிகளிலும் துளையிடும் அலையினை பொருத்தி ஒரே சமயத்தில் பனிப்பொருள் துளையிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பம்ப்பு பிளான்ஜெல்லாம் பார்ப்பீங்க, மோட்டார் பம்ப்பு பிளான்ஜ், பைப்பை ஜாயின் பண்ணுற பிளான்ஜ் வட்டமாக இருக்கும், 4 ஓட்டம் இருக்கும், 4 ஓட்டையிலையும் நட்டு போட்டு டைட் பண்ணுவாங்க 2 பைப்பை ஜாயின் பண்ணுறதுக்காக. அந்த 4 ஓட்டையும் தனியாக ஒரு ட்ரில்லிங் மிஷினில் ஓட்ட போடும்போது, துளை போடும்போது தனித்தனியாக போடணும் நம்ம. ஆனால் இந்த மிஷினில் அந்த ஒரு பிளான்ஜை ரவுண்டாக வச்சுட்டு 4 இடத்துலையும் மார்க் பண்ணி 4 சுழற்சியை செட் பண்ணி வச்சுட்டு ஒரே அழுத்து கை பிடிச்சி அழுத்துனா 4 சுழற்சியும் போயிட்டு ஒரே சமயத்தில் ஓட்ட போட்டு மேலே வந்துடும்.
இவர் தான் பல சுழற்சி தொலையிடும் இயந்திரம். ஆனால் இதில் பல சுழற்சி இருந்தாலும் முக்கிய சுழற்சி ஒன்று இருக்கும், அதை சுற்றி துணை சுழற்சிகள் இருக்கும். எல்லா சுழற்சிகளும் தொலையிடும் அலைகளை பொறுத்து ஒரே சமையல் பனிப்பொருளை தொலையிடலாம். பனிப்பொருளில் தொலையிடும் துளைகளுக்கு ஏற்றவாறு சுழற்சியின் மையம் அங்கங்கே இருக்கும் துளை, அந்த மையத்தை வந்து தேவையானபடி மாற்றி அமைச்சு தொலையிடும் அலகினை வழிநடத்த ட்ரில் ஜிக் வேறு பயன்படுத்துகிறோம். இதில் ட்ரில் ஜிக்கும் பயன்படுத்தலாம், பல்வேறு சுழற்சிகளை பயன்படுத்தி அப்படி நேராகவும் அழுத்தி துளை போடலாம். இதுக்கு வந்து பல சுழற்சி தொலையிடும் இயந்திரம். இந்த பல சுழற்சி தொலையிடும் இயந்திரத்துக்கும் கூட்டு தொலையிடும் இயந்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா, இந்த கூட்டு தொலையிடும் இயந்திரத்தில் ஒரே பனிமேடை இருக்கும், வேறு வேறு சுழற்சி இருக்கும், வேறு வேறு மின் மோட்டார் இருக்கும். ஒவ்வொரு சுழற்சிக்கும் ஒரு மின் மோட்டார் தனித்தனியாக இயங்கும். ஆனால் இதில் ஒரே மின் மோட்டார், ஒரு முக்கிய சுழற்சி, அதை சுற்றி பல துணை சுழற்சிகள் இருக்கும். இதில் வந்து ஒரே கைப்பிடி அழுத்தினா எல்லா சுழற்சியும் ஒன்றா போயிட்டு துளை போடும். கூட்டு துளையிடத்தில் அப்படி கிடையாது, தனித்தனியாக செய்யும். இதுதான் அதனுடைய வித்தியாசம். இப்போ கூட்டு துளையிடும் இயந்திரத்திற்கும் பல சுழற்சி துளையிடும் இயந்திரத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை இப்போ சொன்னேன், நல்லா தெரிஞ்சுக்கினீங்க. அடுத்ததாக அதிக ஆழம் துளையிடும் இயந்திரம். என்னது அதிக ஆழம்? அதிகம் இல்லை, டீப் ஹோல் ட்ரில்லிங் மிஷின். இப்போ இந்த துப்பாக்கிலாம் பார்த்துருப்பீங்க, நீண்ட தண்டு இருக்கும், அத்தனை நீண்ட துளை இருக்கும் துப்பாக்கி. அந்த துப்பாக்கி போன்ற நீளமான பொருட்களில் துளையிடுவதற்கு சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட இந்த இயந்திரத்துக்கு பேர் தான் அதிக ஆழம் துளையிடும் இயந்திரம் என்று பெயர். இந்த இயந்திரத்தில் பனிப்பொருள் வந்து சுழலும், துளையிடும் அலகு மெதுவாக துளையிட்டு கொண்டே சுழலாமல் முன்னோக்கி நகரும். எல்லா இயந்திரத்திலும் பெரும்பாலும் பனிப்பொருள் சுழலும், வெட்டுளி வெட்டின்னு போகும். ஆனால் இந்த இயந்திரத்திலும் பனிப்பொருள் வந்து வேகமாக சுழலும். இப்போ ட்ரில்லிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா சுழற்சியில் துளையிடும் அலகு வேகமாக சுற்றி கொண்டே பனிப்பொருள் நிலையாக இருக்கும், துளை போடும். ஆனால் இந்த துளையிடும் இயந்திரத்தில் பனிப்பொருள் வேகமாக சுழலும், துளையிடும் அலகு துளையிட்டு கொண்டே சுழலாமல் முன்னோக்கி நகரும். துளையிடும் போது இந்த இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் குளிரப்படுத்தும் திறம் பயன்படுத்தணும். ஏன்னா சின்ன நீண்ட குழாய் போன்ற ஒரு இதில் துளையிடும் போது அதிகமான வெப்பத்தை வெளிப்படுத்தும், இதனால் வெட்டுளி உடைவதற்கான வாய்ப்பு உண்டு, பனிப்பொருளும் வளைவதற்கோ அல்லது உடைவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நம்ம குளிரப்படுத்தும் திரவத்தை பயன்படுத்தினால் சிறப்பாக வேலை செய்து நீண்ட துளையை போட முடியும். இந்த இயந்திரத்தில் இரண்டு வகைகள் உள்ளது, அதாவது அதிக ஆழம் துளையிடும் இயந்திரத்தில் இரண்டு வகை உள்ளது. ஒன்று செங்குத்து வகை, ரெண்டு படுக்கை வகை. செங்குத்து வகைன்னு ஆங்கிலத்தில் வெர்டிகல் டைப், படுக்கை வகை ஹரிசாண்டல் டைப். இப்போது துளையிடும் இயந்திரத்தில் பல்வேறு வகைகளை பார்த்தோம். அடுத்ததாக துளையிடும் இயந்திரத்தின் அளவை எவ்வாறு குறிப்பிடுறது, சைஸ் ஆஃப் ட்ரில்லிங் மிஷின். ஒரு எந்த ஒரு பொருளை எடுத்துக்கினாலும், இப்போ நம்ம வந்து ஒரு கடையில் போய் ஒரு பொருளை வாங்குகிறோம், ஒரு சைக்கிள் ஸ்பேர் பார்ட்ஸோ இல்லை பைக்கினுடைய ஸ்பேர் பார்ட்ஸோ வாங்கும்போது என்ன வண்டின்னு சொல்கிறோம், வண்டினா என்ன அந்த சைஸ் இப்போ சொல்கிறோம். முதல்ல நெட்டு போல்ட்டாக இருந்தால் போல்ட்டினுடைய சைஸ் சொல்கிறோம். அதுபோல் ஒவ்வொரு இயந்திரத்திற்கும் அது செய்யும் வேலையை பொறுத்தும், அதில் பயன்படுத்தப்படும் பொருட்களை பொறுத்தும், அதில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை பொறுத்தும் அந்த இயந்திரத்தின் அளவை நாம் குறிப்பிட வேண்டும். அப்படி பார்த்தால் கையில் ஏந்தி துளையிடும் இயந்திரத்தை நாம் குறிப்பிட அளவை குறிப்பிடும்போது அதில் போடப்படும் மிகப்பெரிய துளையின் விட்டத்தின் அளவை பொறுத்து தான் அந்த கையிலேந்தும் துளையிடும் இயந்திரத்தின் அளவை குறிப்பிட வேண்டும். அதாவது கையிலேந்தும் துளையிடும் இயந்திரத்தில் ஏற்கனவே சொன்னோம் எவ்வளோ போட முடியும், 1.5 to 12 millimeters வரைக்கும் உள்ள விட்டம் உள்ள துளையை போடலாம். அடுத்ததா நிமிர்ந்த தூண் வகை துளையிடும் இயந்திரம். நிமிர்ந்த தூண் வகை துளையிடும் இயந்திரத்தில் என்ன பண்ணுறோம், நிமிர்ந்த தூண் வகைன்னா தூணினுடைய முகப்புக்கும் சுழற்சி சுழலுது இல்லையா, அந்த சுழற்சியினுடைய மையத்திற்கும் இடையே உள்ள தூரத்தின் அளவை விட பனிப்பொருளினுடைய அளவு 2 times. புரியுதா? இப்போ முகப்பு தூணினுடைய முகப்புக்கும் சுழற்சியினுடைய மையத்திற்கும் இடைப்பட்ட தூரம் 1 inch சொன்னால் அதில் எவ்வளவு விட்டம் உள்ள பனிப்பொருளை பயன்படுத்த முடியும், முகப்புக்கும் மையத்திற்கும் 1 inch சொல்லும்போது 2 inches விட்டம் உள்ள பனிப்பொருளை பயன்படுத்தி துளை போடலாம். இதுதான் நிமிர்ந்த தூண் வகை துளையிடும் இயந்திரத்தின் அளவை குறிப்பிடுதல். அடுத்து ஆரம் வழி நகரம் துளையிடும் இயந்திரம். ஆரம் வழி நகரம் துளையிடும் இயந்திரத்திலே மிகப்பெரிய இயந்திரம் இது, ஆரம் வழி நகரம் துளையிடும் இயந்திரம், அதாவது ரேடியல் ட்ரில்லிங் மிஷின். இந்த ரேடியல் ட்ரில்லிங் மிஷின் ஏற்கனவே சொன்னால் இதில் 3 இயக்கங்கள். அதில் ஒன்று அந்த தூண் பாகத்தின் வழியாக ஆரக்கை கீழேருந்து மேலே வரைக்கும் போகும். அப்படி போகும்போது எந்த பனிப்பொழி எந்த உயரத்துக்கு
இருந்தாலும் அதில் தொலை போடலாம். அடுத்து அந்த ஆரம் வழி நகரம் தொழிலமந்தத்தில் இருக்கிற ஆரக்கை வழியாக ஆரக்கையின் நீளத்திற்கு சுழற்றி முன்னும் பின்னும் நகரும். இது ரெண்டாவது இயக்கம். புரியுதா? ஒன்று தூண் பாகத்தின் வழியாக ஆரக்கை மேலும் கீழும் இயங்கும், ஆரக்கையில் உள்ள வழித்தடங்கள் வழியாக சுழற்றி முன்னும் பின்னும் நகரும். இது ரெண்டு. அதே ஆரக்கையில் ஆரக்கை 360 டிகிரிக்கு ரவுண்டாக சுற்றும், ரவுண்டாக சுழன்று நமக்கு தேவையான இடத்துல பனிப்பொருளை வச்சு தொலை போடலாம். இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இதை வைத்து தூண்பாகத்தின் விட்டம், ஆரக்கையின் நீளம், சுழற்றியில் வேகங்களின் எண்ணிக்கை மற்றும் அதில் கொடுக்கப்படும் ஊட்டத்தை பொறுத்து ஆரம் வழி நகரும் தொலையிடம் இயந்திரத்தின் அளவை குறிப்பிடலாம். அடுத்து கூட்டு தொலையிடம் இயந்திரம், என்னது கூட்டு தொலையிடம் இயந்திரம், கேங் ட்ரில்லிங் மிஷின். இதில் கூட்டு தொலையிடத்தில் அந்த சுழற்றியினுடைய எண்ணிக்கை எத்தனை இருக்குது, அந்த பனிமடையினுடைய நீளம் எவ்வளவு, அதுக்கு ஓட்டம் தரப்படும் முறை, இதை வைத்து நாம் அந்த கூட்டு தொலையிடம் இயந்திரத்தினுடைய அளவை குறிப்பிடலாம். அடுத்து ஒரு தொலையிடம் இயந்திரத்தினை பற்றி முழுமையாக குறிப்பிடும்போது அந்த தொலையிடம் இயந்திரத்தின் மூலம் தொலையிடக்கூடிய மிகப்பெரிய தொலையின் அளவு, அதாவது கையிலேந்து தொலையிடம் இயந்திரம் வந்தால் எவ்வளவு அளவு போட முடியும், மேடை வகை தொலையிடம் இயந்திரமாக இருந்தால் அதில் தொலை எவ்வளவு அளவு விட்டமுள்ள தொலை போட முடியும், சுழற்றி நகரக்கூடிய அதிகபட்ச தூரம், பனிப்பொருளின் விட்டம், சுழற்றி இயங்கும் முறை, சுழற்றிக்கு தரப்படும் பல்வேறு வேகங்கள் ஓட்டங்கள் ஆகியவற்றை கொண்டு அளவு குறிப்பிடப்படுகிறது. இந்த சுழற்றியில் மோர்ஸ் சரிவுன்னு ஒன்று இருக்கும், மோர்ஸ் சரிவு, அதை வைத்தும் குறிப்பிடணும். அதே போல் அந்த தொலையிடும் இயந்திரத்துக்கு தேவைப்படும் மின் மோட்டாரின் குதிரை சக்தி திறன், ஒவ்வொரு மிஷின்லேயும் 1 HP மோட்டர் வைப்பாங்க இல்லை 2 HP மோட்டர் வைப்பாங்க, அந்த மின் மோட்டாரினுடைய குதிரை சக்திக்கு தகுந்த மாதிரி அதனுடைய திறன் அதிகரிக்கும். அதே மாதிரி இயந்திரத்தினுடைய மொத்த எடை, அப்புறம் அந்த இயந்திரத்தை வைக்கிறதுக்கு தேவையான இடம் போன்ற குறிப்புகளை எல்லாம் தர வேண்டும். இதுதான் தொலையிடும் இயந்திரத்தின் அளவை குறிப்பிடும் முறைகள், அதாவது சைஸ் ஆஃப் ட்ரில்லிங் மிஷின், அதாவது ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரில்லிங் மிஷின், ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரில்லிங் மிஷின் இப்படி சொல்லுவாங்க. இதுவரையில் நம்ம பாடம், அதாவது அடிப்படை இயந்திரவியல் பாடத்தில் 2வது பாடம் தொலையிடும் இயந்திரம், இந்த இயந்திரத்தில் அந்த இயந்திரத்தை பற்றிய அடிப்படை குறிப்புகள், அமைப்பு, பாகங்கள், அதில் இருக்கிற பல்வேறு வகைகளை பற்றி பார்த்தோம். அப்புறம் அந்த இயந்திரத்தினுடைய அளவை எவ்வாறு குறிப்பிடுதல் என்பதை பற்றியும் பார்த்தோம். இப்போது இதில் வந்து முக்கியமானதுன்னு சொல்லப்போனால் 10 மார்க்கு வினாத்தாளில் வரும்போது ஆரம் வழி நகரம் தொலையிடும் இயந்திரம் கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் கேட்கக்கூடிய கேள்வி. இந்த படத்தை வந்து பார்த்துங்க, அந்த லைன் டயக்ராம் கரெக்டாக போட்டிங்கன்னா ஈஸியாக தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம். எனவே இதுவரையில் நீங்கள் தொலையிடும் இயந்திரத்தை அதனுடைய அறிமுகம், அமைப்பு, பாகங்கள், வகைகள் இவற்றையெல்லாம் பார்த்தீங்க. மறுபடியும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே, வணக்கம்.